ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு மில்லிமீட்டர் கதைகள் என்ன குட்டீஸ் இன்றைக்கி கதை கேட்க போகலாமா இன்றைக்கி கதையோட பேர் என்ன தெரியுமா பொய் சொல்லாதே நம்ம கதையில் இருக்க ஒரு குட்டி பையன் எப்படி பொய் சொல்கிறான் அதனால் என்ன சந்திக்கிறான் அப்படின்னு இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ஊரில் கந்தன் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தார் அவர் தொழில் என்னன்னா விவசாயம் பார்க்குறது கூடவே பத்து ஆடு மாடுகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் அப்போது கந்தனுக்கு அவசர வேலை இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது வெளியூரில் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சான் உடனே கந்தன் வந்து நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம ஆடு மாடெல்லாம் விவசாயத்தெல்லாம் யாரை பார்க்குறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அடடே நமக்கு தான் ராம ரெண்டு பசங்க இருக்காங்களே நம்ம பசங்க கிட்ட கொடுத்துட்டு போனால் என்ன அப்படின்னு அவர் யோசிச்சாராம் கூடவே இன்னொன்று யோசிச்சாரு என்னன்னா இந்த ராமமும் சோமமும் ரொம்ப விளையாட்டு பிள்ளைங்களாம் எப்ப பாழு விளையாண்டிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட ஒரு சின்ன பொறுப்பு இல்லாமல் ஏன்னா குழந்தைகள்னாவே தானே உங்கள மாதிரி நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால அவருக்கு கொரு தயக்கம் இவ்வளோ பெரிய பொறுப்பு அதுவும் திடீர்னு அவங்க கையில் ஆடு மாடெல்லாம் கொடுத்து மேய்ச்சிட்டுவான்னு சொன்னால் கரெக்டாக ராமும் சோமும் மேய்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கந்தனுக்கு டவுட் வந்துச்சான் இல்லை வேற வழியே இல்லை நம்ம வேற வேலைக்கு போய் ஆகணும் நம்ம ஆடு மாட தான் ஆகணும் இந்த ஃபஸ்ட் டைம் கொடுத்து பார்ப்போமே அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தன் அவங்க பையனான ராமுவையும் சோமுவையும் கூப்பிட்டு அப்பாவுக்கு வேலை இருக்குது அப்பா வெளியூருக்கு போயிட்டு வரேன் அப்பா வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க இந்த ஆடையும் ஆடையும் பக்கத்தில் இருக்க காட்டில் போயிட்டு மேய்ச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே ராமு சோமு ஐய் காட்டுக்கு போகிறோமா ஓகே அப்பா நாங்கள் கண்டிப்பாக மேய்ச்சிட்டு வந்து சரோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தாங்களாம் அவங்களுக்கு தெரியாது ஆடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சரின்னு சொல்லி அப்பா திருப்தியாக ஹாப்பியாக ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில் ராமுவும் சோமுவும் எழுந்துருச்சு ஆடு மாடெல்லாம் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போனாங்களாம் காட்டுக்கு போனோன்னே அங்கே நிறைய புல் தான் அங்கே ஆடு மாடெல்லாம் மேயை விட்டுட்டு ராமும் சோமும் பாறைமலையிலேயே உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்களாம் ச என்னடா ராமு நான் ஆடுமிக்கிறதுனா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் கடைசியில் பார்த்தா இங்கே என்னடா ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஒன்றுமே பிடிக்கலப்பா அப்படின்னு சோமு ரொம்ப சோம்பலா பேசிட்டு இருந்தானா ராமு கிட்ட அதனால என்ன சோமு அதுக்கு என்ன நீ கவலைப்படுற இங்கே பேர் தூரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது செஞ்சு அவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்புவோம் அதன் மூலமாக நமக்கு கொஞ்சம் ஒரு வே ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது டேய் ராமு நான் புளி வருது புளி வருதுன்னு சொல்லி கத்துறேன் நீயும் வேகமாக சத்தமாக கத்திட்டு அலறு எல்லாம் பயந்துட்டு வருவாங்க நம்ம அவங்களெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஓகே ஓகே நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு கத்துறானா புளி வருது புளி வருது இங்க வாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ராமு கத்து கத்துன்னு கத்துனானா கூடவே சோமுவும் சும்மா நிக்காம வாங்க யாராவது வாங்க உதவிக்கு வாங்க உதவிக்கு வாங்க புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லி சோமுவும் கத்துனானா இதை உண்மையாவே நம்ம அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கையில கிடைக்கிற கட்டை கையில கிடைச்ச கட்டை வேற என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஓடி வராங்களாம் பா தம்பி எங்க புளி சொல்லுக்கனு எங்க புளி எங்க புளி அப்படின்னு சொல்லி பதட்டோட கேட்டாங்களாம் இது ரெண்டு கிராமமும் சோமும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்களா நாங்கள் சும்மா போய் சொன்னோம் புளியும் வரல பூதமும் வரல போங்க போங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்களும் சிரியோ சிரின்னு சிரிச்சாங்களாம் அவரோட பாவிகளா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் திட்டிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம் இன்னைக்கு பொழுது ராமுக்கு சோமுக்கு இப்படியே போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த எல்லாம் ஏமாத்தினதே நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களாம் அடுத்த நாளும் இதே மாதிரி ராமும் சோமவும் ஆடு மேய்க்கிறதுக்காக வந்தாங்களாம் திரும்பவும் அதே மாதிரியே புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லி கத்துனாங்களாம் ஆனால் இப்போ நம்ம ஜனங்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க உஷாராயிட்டாங்க இந்த ராமுக்கும் சோமுக்கும் வேறு வேலையே இல்லை எப்பொழுதும் இப்படி தான் பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் இதே மாதிரியே நாட்கள் போணுச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இதுதான் ராமுக்கு சோமுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி அவங்கள ஏமாத்துறதே வேலையாக இருந்ததான் ஒரு நாள் இதே மாதிரியே வழக்கம் போல் ராமுவும் சோமுவும் வயலுக்கு வந்து பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போய் ஆடே மாடே மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம் அப்போ இருக்கும்போது தூரத்தில் ஏதோ ஒரு பெரிய உருவம் நடந்து வர மாதிரி இருந்துதான் பார்த்தா உண்மையாகவே புளி தான் வந்துட்டு இருந்துதான் இதை பார்த்தா ராமுக்கும் சொமுக்கும் நடு நடுங்கி போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒண்டிக்கிட்டு நிஜமாகவே புளி வருது காப்பாத்துங்க நிஜமாகவே புளி வருது காப்பாற்றுங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கற்று கத்துன்னு கத்துனாங்களாம் ஆனால் இப்போ நம்ம ஜனங்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த ராமவும் சோமவும் எப்பொழுதும் இப்படி தான் போய் பேசிக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிறது ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க பேச்சில் உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனால் நிஜமாகவே இப்போ புளி வந்துருச்சா புளி வந்து லபக்குன்னு ஒரு ஆட்டை கவ்விக்கிட்டு அது பட்டு அது வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ என்ன தெரியுது இந்த கதையிலேருந்து நம்ம பொய் பேசினோம்னா நிஜமாகவே நம்ம உண்மையே சொன்னாலும் நமக்கு உதவி தேவை இருக்கும்போது யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க அதனால் குழந்தைகளே நீங்கள் எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது பொய் வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து எப்படி தரும் சந்தோஷத்தை கொடுக்கும் செகண்ட் டைமும் தரலாம் ஆனால் அதுவே நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு உங்கள் மேலே இருக்க அவநம்பிக்கை வந்துடும் நம்பிக்கையே போயிடும் அதனால் நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது பொய் பேசாமல் எப்பொழுதும் உங்கள் வாயில் உண்மையை மட்டும்தான் பேசணும் ஓகேவா குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மில்லிமீட்டர் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்